வாழ்க்கைக்குள் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கடந்த வாரம் முழுவதும் நாம் பிரேயர் ஜெபத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை பார்த்தோம் ஒரு ஜெபம் என்றால் என்னென்ன உள்ளது என்று சொல்லியும் பார்த்தோம் அதுல பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம பார்த்தது அடுரேஷன் அண்ட் பிரேஸ் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அவர் யாரோ அதற்காக அவரை துதிக்க வேண்டும் பிரைஸ் எம் ஃபார் ஹூ ஹியர்ஸ் என்று பார்த்தோம் அடுத்ததாக வி சோ அபவுட் தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துதல் அவர் நமக்கு என்ன செய்தாரோ அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்துதல்னாலே வருகின்ற பலன்கள் என்ன என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவதாக கடந்த வாரத்துல சப்மிஷன் ஒப்பு கொடுத்தல் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மையும் நமக்கு என்ன தேவையாயிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இப்பொழுது நாம் நான்காவது பகுதிக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம் வி ஆர் கோயிண்ட் டு டாக் அபவுட் த ஃபோர்த் பார்ட் இன் அ ப்ரேயர் இதுவும் மிக முக்கியமான ஒரு அங்கம் ப்ரேயர் என்றாலே அநேக பேர் நினைப்பது இந்த காரியத்தை தான் அது என்னது சப்ளிகேஷன் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம் ப்ரேயர் என்றாலே ஜெபம் என்றாலே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுகிறோம் வேண்டுகிறோம் ஆண்டவரிடத்துல வேண்டுகிறது அப்படித்தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே போல் இந்த சப்ளிகேஷன் என்பது அதுதான் முக்கியமான அங்கம் ஆனால் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ப்ரேயர் நம்ம வந்து அநேக சமயத்தில் ஆண்டவரை ஒரு கோயில் மணியை போல நினைக்கிறோம் அல்லது ஒரு கூப்பிட்டால் வரக்கூடிய ஒரு நபரை போல நினைக்கிறோம் ஸோ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு கடமைக்காக இந்த சப்ளிகேஷன்ஸை மாத்திரம் வச்சு நமக்கு என்னென்ன தேவையோ அதை மாத்திரம் வேண்டுதல் செய்கிறதற்கு ஜெபத்தை வைத்துக் கொள்ளுகிறோம் ஆனால் நம்ம பார்த்தது போல ஏற்கனவே நம்ம சொன்ன அடரேஷன் துதித்தல் நன்றி செலுத்துதல் ஒப்பு கொடுத்தல் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஆண்டோருக்குள்ள ஜீவிக்கின்ற ஒருவர் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தேவை ஆண்டவரிடத்தில் நம்ம போய் தேவைக்காக மாத்திரம் நம்ம நிற்கக்கூடாது ஜெபம் செய்யும் பொழுது இது எல்லாம் அங்கமாக நமக்கு சேர்ந்து வர வேண்டும் ஆகவே இந்த முக்கியமான பங்காகிய சப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் அர்த்தங்களை நம்ம பார்க்க போமென்றால் சப்ளிகேஷன் என்ன யுவர் ரிக்வஸ்டிங் யுவர் ஆஸ்கிங் ஆர் ப்ளீடிங் என்று சொல்லி நம்ம சொல்லலாம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறீர்கள் நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லது நீங்க ஆண்டு விடத்துல கெஞ்சுகிறீர்கள் என்று சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா மத்தியை எழுதின சுவிசேஷத்துல ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஆண்டுச்சனார் உங்கள் ஜபத்துல நீங்க அழப்பாதையுங்கள் ஏன் அழப்பாதையங்கள்னு ஆண்டுச்சனார்னா நிறைய பேர் ஜெபம் என்று சொல்லும் பொழுது தங்களுடைய பெருமைக்காக அநேக நேரம் ஜெபித்து கொண்டே இருப்பார் அந்த அநேக நேரம் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் அப்படி நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார் மத்தையோ ஆறு எட்டல அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன சொல்றோம் நமக்கு எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியுமே நம்ம ஏன் ஜெபிக்கணும் நம்ம ஏன் ஆண்டோட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா வேதம் இன்னொரு காரியத்தையும் அதே எசுப்பா என்ன சொல்கிறார் மத்திய ஏழு ஏழுல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆஸ்க் அண்ட் யூ ஷால் ரிசீவ் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ ஏன் கேட்க வேண்டும் வை சுட் பி ஆஸ்க் த லார்ட் நம்மளுடைய ரிக்வெஸ்ட் நம்முடைய வேண்டுதலெல்லாம் ஏன் ஆண்டுவருக்கு தெரியப்படுத்தணும் அது அவசியமா சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா ஈவன் வயதானவர்கள் கூட இது ஃபாரின் நாடுகளில் உண்டு இந்த கல்ச்சர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நடக்கிறதுக்கே முடியாது யூ ஆஃபர் ஹெல்பிங் ஹேண்ட் வாங்க நான் அவங்களை நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கை கொடுத்தீங்கன்னா இல்லை எனக்கு வேண்டாம் ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இப்போ இந்தியாவிலும் நம்ம தமிழ்நாட்டிலேயே நான் அநேகரை நம்ம பார்க்க முடிகிறது அல்லவா அவங்களுக்கு வந்து தங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை சில நேரம் அது ஒரு தன்னம்பிக்கை என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த தன்னம்பிக்கை ஓவரா போகும் பொழுது அது என்ன ஆயிரும் ஒரு பெருமையில போய் முடியும் அந்த பெருமை எப்படி இருக்கும் தெரியுமா சில வ முக்கியமாக நிறைய சின்ன குழந்தைகள் வயோதிபர்கள் எல்லாம் தாங்களே எல்லா கரையிட்டும் செய்து வயோதிபர்கள் தாங்களே செய்ய வேண்டும் கட்டாயம் இல்லை என்றாலும் தாங்களே வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க வேலைக்காரங்க இருப்பாங்க அல்லது வீட்டில் உதவி செய்யறவங்க நர்சஸ் இருப்பாங்க இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க சில பேர் எனக்கு தெரிந்தே சில அம்மாமார் தாங்களே வேலையை இழுத்து போட்டு செய்வாங்க அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வலி அல்லது கால் கீழே விழுந்து சில பேர் அதில் விழுந்து ஃப்ராக்சர் கூட ஆயிருக்காங்க அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது ஏன் மற்றவருடைய உதவியை கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதே போல தான் இடத்துல போகும் பொழுது காட் எக்ஸ்பெக்ட்ஸஸ் டு ஆஸ்க் வாட் வி நீட் நம்ம ஆண்டு போகும் பொழுது நான் ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கேன் நான் ரொம்ப செல்ஃப் ரிலையன்ட்டாக இருக்கேன் நான் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அதனால் நானே இதெல்லாம் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே ஐ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ் ஆண்டு விட்ட கம்ப்ளைண்ட்டோடைய நீங்கள் போக முடியாது எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்க முடியாது பட் யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட் ஃபார் எவ்ரி திங் ஆண்டு எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் வந்து சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அல்லவா ஸோ ஆண்டு விட்ட கேட்குறதுல தப்பே கிடையாது லூக்கா பதினொன்றாம் அதிகாரத்தில் ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்கள்லேயே அதை தான் நம்ம பார்க்குறோம் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்றார் ஹீ ஹூ ஆஸ்க் ரிசீவ்ஸ் நம்ம தமிழ் பழமொழி ஒன்று ஒன்று இல்லையா அழுத பிள்ளை பால் குடிக்கும் சொல்வாங்க அதாவது அழுகிற பிள்ளைக்கு இதோ பால் கிடைக்கும் வாங்க அப்படித்தான் நம்மளும் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்முடைய ரிக்வெஸ்ட் என்ன நம்முடைய வேண்டுதல் என்ன என்று பார்த்து நமக்கு செவி கொடுக்கிறார் ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளைக்கு டாய்ஸ் வேணும்னு தெரியும் ஆனாலும் அந்த தகப்பன் என்ன நினைப்பான் அந்த குழந்தை தன்னிடத்தில் வந்து அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் மிகவும் உற்சாகமாய் இன்னும் அதிகமாய் அந்த பிள்ளைக்கு வாங்கி தரணும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா அதே போலதான் ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகள் தம்மிடத்தில் கேட்க வேண்டும் தனக்கு என்ன தேவை என்று சொல்லி கேட்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் எபேசியர் மூன்று இருபதுல நம்ம பார்க்கும் பொழுது அவர் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாய் தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சிலர் இந்த ஆர்கியூமெண்ட்டையும் சொல்லுவாங்க நான் ஜெபிக்க வேண்டாம் நான் ஸோ கேட்க வேண்டாம் ஆண்டவரிடத்தில் அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்னை கேட்குறதை விட அதிகமாக கொடுப்பார் என்று சொல்வாங்க உண்மைத்தான் ஆண்டவர் கொடுப்பார் ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவரிடத்துல இதுதான் வேணும் எசப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய உண்மையான தேவையை அறிந்து உங்களுடைய வாஞ்சியை அறிந்து அது உங்களுக்கு நல்லதா அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதா என்று பார்த்து உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஸோ ஜபம் வேண்டுதல் ஜெபத்திலே நீங்கள் வேண்டுவது ஆண்டவரிடத்துல கேட்பது இட் இஸ் மேண்டேட்ரி அது கட்டாயம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அப்படி நீங்க கேட்கும் பொழுதுதான் நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஜபத்திலே வேண்டுவது என்பது நாம் கேட்பது என்பது ஆண்டவரே எனக்கு என்று கெஞ்சுவது தட்ஸ் ஆண்டவரேசரி அது கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் உங்க ஜபத்திற்கு பதில் தர வேண்டும் அது ஆண்டவருடைய கடமை என்று சொல்லி நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அதே போல ஜபத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்வது அது ஒரு கடமை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் தட் இஸ் கம்பல்சரி யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களில் ஆண்டவர் சீஷர்கள் இடத்துல சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றியம நாமத்தினாலே கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்ன்னு சொல்லார் ஸோ ஃபை யூ ஹவ் நாட் ஆஸ்க் எனி திங் இன் மை நேம் ஆஸ்க் அண்ட் யூ ஷெல் ரிசீவ் இட் ஸோ தேட் யர் ஜாய் மே பி ஃபுல் என்று சொல்கிறார் கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் இதுவரைக்கும் என் நாமத்துல ஒன்று கேட்கவில்லை என்று சொல்லும் பொழுது அதுல என்ன அர்த்தம் இதுவரைக்கும் சீஷர்கள் யூத கலாச்சாரத்தின் படி அவர்கள் பிதாவாகிய தேவனை நோக்கிதான் ஜெபித்திருக்கிறார்கள் ஏசு என்கின்ற நாமத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்தினது கிடையாது ஆனா இப்பொழுது ஆண்டு சொல்கிறார் என்னுடைய நாமத்தை யூஸ் பண்ணி பார் என் மூலமாக பிதாவினிடத்துல வந்து பார் ஏசு என்கின்ற நாமத்தினால பிதாவை வேண்டிக் அப்பொழுது இது எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி சீஷர் இடத்துல சொல்லுகிறார் இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் சீஷரில் அது வரைக்கும் பிதாவை டைரக்டாக கூப்பிட்டவங்க இனிமேல் இயேசு என்ற நாமத்தில் கூப்பிடும் பொழுது நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்று கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யூ ஷால் ரிசீவ் வாட் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலுலாம் அதுதான் நாம் பார்க்கிறோம் எண்ணாமத்துனால நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுப்பேன் யூ ஷல் ரிசீவ் என்று சொல்கிறார் அப்போ சீஷர்கள் இப்பொழுதுதான் இயேசுவை அறிந்தவர்கள் கொஞ்ச காலமா தான் இயேசுவை அறிந்தவர்கள் அவர்களுக்கே அப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது காலகாலமாய் இயேசுவை குறித்து அறிந்து ஏசப்பாவோடு கூட நம்ம ஜீவித்து ஆண்டோர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் புத் புத்திர சுவிகாரத்தோடு நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பரிசுத்தாமையானவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் என்கின்ற அச்சாரத்தோடு இருக்கிற நாம் ஏன் இயேசுவின் நாமத்தை வைத்து நம்ம இயேசுப்பா இடத்துல இதெல்லாம் தாங்க இயேசப்பா அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது கண்டிப்பாக கேட்கலாம் சீஷர்களுக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்த தேவன் சீஷர்களுக்கு அந்த கிஃப்ட் போல அந்த காரியத்தை கொடுத்த தேவன் அந்த பவரை கொடுத்த தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் இதுவரை காண்ட ஒரு இடத்துல நீங்க எதுவும் கேட்கலனா இயேசுவே எனக்கு இதை தாரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்களே கண்டிப்பா நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அது மாத்திரமல்ல நாம் ஏன் இப்படி கேட்க வேண்டும் என்கின்றதற்காக ஒரு இரண்டு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் வை வி ஷுட் ரிக்கொஸ்ட் த லார்ட் ஃபார் சர்டன் திங்ஸ் வை வி ட் ஆஸ் த லார்ட் ஃபார் சர்டன் திங்ஸ் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம ஏன் ஆண்டு விடத்துல கேட்க வேண்டும் முதல்ல அப்படி கேட்கும் பொழுதுதான் நாம் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம் இது இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கே சப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தெரியப்படுத்துகிறோம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய இறுதியத்தில் தோன்றுகிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தான் அவர் ஆனாலும் கூட நம்ம ஆண்டோரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ரிக்வஸ்ட் எல்லாவற்றையும் அவர் தெரிய வேண்டும் என்று சொல்லி நினைப்பார் அப்படி தெரிவிக்கிறது நம்முடைய கடமை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வர்சனத்துல பவுலாதிதான் சொல்கிறார் ஆகவே எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் கத்திருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று யூ யூ லெட் லெட் நோ நோ என்று சொல்லுகிறார் எது எது உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் தெரியப்படுத்தணும் சங்கீதம் இருபத்தி எட்டு ரெண்டுல அதை தான் பார்க்கிறோம் அதே போல சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன்று இரண்டுல நம்ம பார்க்கும் பொழுது இதாவிதை சொல்லுறான் நானூரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் ஆண்டு நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன்

எவ்வளோ அருமையான காரியம் பாருங்கள் நம்ம அப்படி இருக்க மாட்டோம் அநேக சமயங்களில் ஆண்டு சொல்றதை விட்டுட்டு நம்ம மற்றொரு இடத்துல எல்லாம் நம்முடைய காரியங்களை சொல்லி கொண்டு இருப்போம் அப்படி நீங்கள் பழகாதீங்க திட்ஸ் நாட் எ குட் ஹேபிட் முதல்ல நம்ம ஆண்டு நம்ம எல்லாவற்றையும் சொல்ல சில பேர் பயப்படுவார் இதை போய் எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்றது சொல்கிறது இதை போய் நான் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பட் காட் வாண்ட்ஸ் டு நோ அப்போதான் நீங்க எவ்வளவு ஆண்டு வருடத்துல நெருங்கி ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நீங்க நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்க யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஏசப்பாட்டை அப்படியே பேசுவது போல ஜெபித்து கொண்டே ஏசப்பா எனக்கு இதெல்லாம் தேவையா இருக்கு ஏசப்பா நீங்க இப்படி செய்ங்க அப்படி செய்ங்கன்னு நீங்க கொண்டே இருக்கலாம் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லுகிறேன்னு எங்களுடைய வீட்டுல ஒரு பழக்கம் உண்டு அது என்ன பழக்கம் எந்த நேரம் எப்போ வேண்டும் கடைக்கு போனாலும் சரி கடையில் என்ன பொருள் வாங்க போனாலும் சரி எல்லாரும் ஒரு சின்ன யார் யார் கடைக்கு போகிறோமோ நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு தான் போவோம் என்ன ஜெபம் பண்ணுவோம் ஏசப்பா பெரிய லாங் ப்ரேயர்லாம் கிடையாது ஏசப்பா நீங்கள் நாங்கள் இன்னைக்கு கடைக்கு போகிறோம் எங்கள் கூட வாங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள அது சரியாக எங்களுக்கு கிடைக்க நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபிச்சுட்டு போவோம் நீங்கள் பாருங்கள் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் எங்கள் அம்மா இப்படி தான் ஜெபிச்சுட்டு தான் கடைக்கு போவாங்க அதே போல் இப்போ நாங்களும் ஃபேமிலியான அதே மாதிரி தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவோம் இப்படி ப்ரேயர் பண்ணிவிட்டு போகும் பொழுது அந்த கடையில் நீங்கள் மனசில் எந்த கலர் ட்ரெஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த ட்ரெஸ்ஸை ஆண்டவர் எடுக்கும்படியா செய்வார் அது ஒரு நல்ல ஒரு இடத்துல நல்ல கடையில நல்ல கிடைக்கும்படியா செய்வார் நாங்க போய் ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸை நான் ஒயர் பண்ணி அல்லது அந்த சாரியை ஒயர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் கேட்பாங்க இது எங்க எடுத்தீங்க இது எப்படி எடுத்தீங்க இது நல்லா இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் இந்த கடை பேரை சொல்லுவேன் அல்லது இந்த ஊர்ல எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப சொல்லும் பொழுது நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன் இங்க தான் எடுத்தீங்களா நாங்களும் அந்த கடைக்கு இத்தனை வருஷமா போறோம் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க அது சில நேரம் ஃபன்னியாக இருக்கும் காமெடியாக இருக்கும் ஆனாலும் அது வந்து இட்ஸ் எ ரிசல்ட் ஆஃப் ப்ரேயர் அது ஜபத்தினுடைய ஒரு ரிசல்ட் ஒரு பலன் என்று தான் நம்ம சொல்ல முடியும் நமக்கு விருப்பமானதை நம்ம இயசுபாட்டை தெரியப்படுத்தும் பொழுது உடனே அவர் அதை விரும்பி அதை நமக்கு நிறைவேற்றி தருகிறார் அடுத்ததாக நீங்கள் ஆண்டவரிடத்துல உங்களுடைய ரிக்வெஸ்ட் எல்லாம் தெரியப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது அங்க சொல்லும் பொழுது பெரிய அற்புதங்களை பார்க்கிறோம் கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ் ஹேப்பன் இன் அவர் லைஃப் எரியுமே முப்பத்தி மூன்று மூன்றுல அதை தான் ஆண்டோர் சொல்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு என்ன அர்த்தம் அவரை பார்த்து ஆண்டவரிடத்துல சொல்லணுமா எல்லாரும் அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து அப்படிதான் கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆண்டுவரே எங்களை ரட்சியும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா இறங்கி பெரிய அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மாமிப்படுத்துகிறார் சங்கீதம் ஐம்பது பதினைந்துல அதை தான் நம்ம பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு அருளி உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்கிறார் ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்ல அப்ப நம்ம பிரேயர்ல டெய்லி கூப்பிடணுமா இல்லையா ஆண்டவர் இடத்துல சொல்லணுமா இல்லையா ஆண்டவரே இந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பாருங்க இந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது அநேக அற்புதங்கள் அநேகருடைய வாழ்க்கையில நடக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது நிறைய சமயங்களை நம்ம யோசிக்கிறோம் ஏன் நமக்கு நடக்கல ஏன் நமக்கு இந்த காரியம் வாய்க்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனா ஆண்டவரிடத்துல நீங்க சரியா ஆண்டவரிடத்துல உங்களுடைய ரிக்வஸ்ட் எல்லாம் தெரியப்படுத்தி இருக்கிறீங்க விண்ணப்பங்கள சொல்லி இருக்கிறீங்களான்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து பாருங்க பெரிய மாணவரோட பல சமயங்கள்ல ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்தா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா இப்ப நடக்கிற காரியம் என்ன தெரியுமா யாராவது ஒரு பிரெண்ட் இருப்பாங்க அல்லது யாராவது ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க உடனே அவங்களுக்கு போன போட்டு உடனே அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இப்படி எனக்கு கஷ்டம் இருக்குது இப்படி எனக்கு அப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி உடனே தெரியப்படுத்துறோம் அப்படி தெரியப்படுத்துறது மற்ற மனுஷன் இடத்துல தெரியப்படுத்துறேன் பதிலா நீங்க ஆண்டோரிடத்துல தெரியப்படுத்தி பாருங்க பெரிய அற்புதங்களை நீங்க காண்பீர்கள் உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன் வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வசனங்கள் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன சம்பவம் ஒரு குருடன் அந்த இடத்துல இயேசுப்பாவும் அநேக ஜனங்களும் போகிறது இந்த குருடனுடைய காதுல சத்தம் விழுகிறது அப்ப இந்த சத்தம் விழுந்த உடனே அவன் என்ன செய்கிறான் இது என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்கிறான் இவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் அப்போ கேட்கும் பொழுது ஜனங்கள்லாம் சொல்றாங்க ஏசு இந்த வழியா கடந்து செல்கிறார் ஜீசஸ் இஸ் பாசிங் பாய் என்று சொல்கிறார் உடனே இந்த குருடன் என்ன செய்தான்னு தெரியுமா அந்த மனிதன் லூக்கா பதினெட்டு அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவே குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான் என்று சொல்லி கூப்பிடுகிறான் அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் ஜனத்தின் இறைச்சல் பயங்கரமா இருக்கிறது பட் இறைச்சல் இருந்தும் கூட அவன் அதை பத்தி அவனுக்கு ச பிரச்சனையே கிடையாது இவனுடைய சத்தம் இயேசுவின் காதுகளிலே விழ வேண்டும் என்று சொல்லி இவனுக்கு ஒரு முடிவு இருந்தது ஆகவே சத்தமா அண்ட நோக்கி கூப்பிடுறான் அப்ப முப்பத்தி எட்டாம் வசனத்துல என்ன நடக்கிறது எல்லாரும் முன்னெடுப்பார் அவனை அமைதியாக இருக்க சொல்கிறார் சத்தமிடாதே சொல்றாங்க ஆனாலும் அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான் எவ்ரி ஒன் ட்ரை டு சைலன்ஸ் ஹிம் பட் த மோர் ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மெர்சி ஆன் மீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் அவன் சத்தம் போட்டு கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்படி நம்ம சத்தமிட்டு கூப்பிடுகிறோமா ஆண்டவரி இடத்துல நீங்கள் ஒரு வேலை எல்லாத்துக்கும் முன்னாடி சத்தமாக ஜபிக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் ஜபித்து பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ரிக்வஸ்ட்டை தெரியப்படுத்துங்களேன் இந்த பிளைண்ட் மேன் இந்த குருடன் யார் என்று சொல்லி இயேசுவுக்கு தெரியாது ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருக்கலாம் பட் ஜீசஸ் டிட் நாட் நோ அந்த நேரத்தில் ஃபிசிக்கலாக உலக பிரகாரமா நம்ம பார்க்கும் பொழுது அந்த பிளைண்ட் மேனை ஆண்டவர் கடந்து போயிருக்கலாம் ஆவிக்குள்ளே அவர் தெரிந்திருக்கலாம் அதெல்லாம் நம்ம சொல்கிற காரியம்தான் பட் இவனுக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா யோசித்து அவனை நின்று அவனை சுகப்படுத்தவில்லை ஆனால் அந்த பிளைண்ட் மேன் ஏசு கடந்து போனதை அறிந்து இயேசுவே எனக்கு இறங்கும் லார்ட் ஹாவ் மர்சி ஆன்மீ என்று கூப்பிடுகிறான் அந்த குருடன் கூப்பிடுகிற சத்தத்தை எல்லாரும் அமைதியா இருக்க சொன்னாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஏசப்பா பேசுவாரோ ஆண்டவர் வேகமா போறாரு இவன் ஏன் தொந்தரவு பண்றான் அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க இயேசுவே இவனை பார்க்கல ஏன் இவன் கத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா இயேசு நின்றார் நின்று அவன் என்னிடத்துல வரவழைத்து வாருங்கள் என்று சொல்றா ஜீசஸ் ஆஸ்தம் டு கம் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார் அவனை கூட்டிட்டு வந்தாங்க இயேசு கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் நீ ஜீசஸ் ஜீசஸ்ன்னு கூப்பிட்டியே இவ்வளோ சத்தமா என்னை பார்த்து கூப்பிட்டியே நான் உனக்கு என்னப்பா பண்ணணும் வாட் யூ வாண்ட் மீ டு யூ அருமையான கேள்வி பாருங்க அப்படி ஒரு சர்வ உள்ள தேவன் உங்களை என்னையும் பார்த்து வாட் யூ வாண்ட் மீ டு டூ யூ என்று சொல்லி கேட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா நிறைய கதைகளில் படிக்கிறோம் தேவதைகள் வர்றது அல்லது ஏதாவது ஒரு ஜீனி வந்து நம்ம முன்னாடி நின்று உனக்கு என்ன தேவை மூணு தேவை சொல்லு நாலு தேவை சொல்லு ரிக்வஸ்ட் சொல்லு இப்படின்னு அலாதீன் போன்ற கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா ஆனா எங்க எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் இந்த குருடனை பார்த்து கேட்கிறார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் உடனே குருடன் சொன்னா ஆண்டவரே நான் குருடனா இருக்கிறேன் நான் பார்வை இல்லாம இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் உடனே அவனை தொட்டு சுகப்படுத்தினான் அவன் சுகமடைந்து தேவனை மகிமைப்படுத்தி செல்கிறான் பெரிய மாணவர்களே நீங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு செவிட்டு காதை திருப்பிடுறது போல திருப்ப மாட்டார் நம்ம ஜபிக்கிறது யார் இடத்துல ஜபிக்கிறோம் அண்ட் God. You யூ ஆர் சப்மிட்டிங் supplications டு த லிவிங் God. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும் அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு லீவே வேணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன செய்யணும் அந்த அதிகாரிகள் இடத்துல போய் உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை வைக்கணும் அப்பொழுது அந்த அதிகாரிகள் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவாங்க அதே போலதான் நாமும் ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் கொடுக்கணும் ஆண்டவரே இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து இந்த குருடன் அப்படி கெஞ்சினான் அவன் சத்தமிட்டு கெஞ்சினதை ஜீசஸ் கேட்டு இயேசு கேட்டு அவருடைய வழியிலே நின்றார் நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நின்று கேட்பார் உனக்கு என்ன வேண்டும் நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறேன் மகனே மகளே உன்னோடைய ரிக்வஸ்ட கேக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா ஆனால் நீங்கள் கூப்பிடுறீங்களா ஆண்டு உங்கள் வேண்டுதல்களை தெரியப்படுத்துறீங்களா ஒன்னியோ ஒன் ஐந்து பதினாலு பதினைந்துல நம்ம பார்க்குறோம் நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவரிடத்துல நம்மளுடைய விண்ணப்பங்களை செலுத்தும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை குறித்து வைத்திருக்கிறதான தைரியம் என்று சொல்லுகிறான் வி ஆர் ஷியூர் அண்ட் வி ஆர் ஹோப்ஃபுல் வி ஹாவ் த கரேஜ் வி ஹவ் தி ஷூரன்ஸ் தட் ஹி வில் ஆன்சர்ஸ் அவர் ஒரு நாளும் ஏதோ மறித்து போனவர் போல அல்லது உயிரில்லாதவர்களைப் போல நம்முடைய நம்முடைய ரிக்வஸ்ட் நம்முடைய வேண்டுதல்களை அப்படியே விட்டு திரும்பி போகவே மாட்டார் பிரியமானே யூ கேன் பி ஷ்யோர் ஆஃப் தட் நீங்கள் நூறு சதவீதம் அதில் நீங்கள் ஷியோராக இருக்கலாம் நீங்கள் நிச்சயமாக இருக்கலாம் இன்றைக்கி ஏசப்பா ஒரு வேலை கேட்காமல் இருக்கலாம் அல்லது நாளைக்கு கேட்காமல் இருக்கலாம் உங்களுக்கு எந்த நேரம் வர வேண்டுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த பதில்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் அவருடைய சித்தத்தின் படி நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதம் உண்டு மிகுந்த பலன் உண்டு அதைத்தான் நம்ம வேதத்தில் திரும்ப சொல்லுகிறோம் நீங்கள் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க என்ன சின்ன காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி நான் இடத்துல என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் தெரியப்படுத்துவேன் என்னுடைய ஜீவன் தேவன் இடத்துல நான் இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு ஏசப்பா எனக்கு இப்படி வேணும் ஏசப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நான் ஷேர் பண்ணுவேன் அப்படி நான் ஷேர் பண்ணும் பொழுது ஏசப்பா எனக்கு பதில் கொடுப்பார் என்கிற நிச்சயத்தோடு நான் இருக்கேன்னு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு வேண்டுதல்கள் எல்லாம் பதில் தருவார் நெவர் ஹெசிடேட் ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு ஒரு நாளும் நீங்கள் தயங்கவே கூடாது பிரியமான நான் பாவி நான் நீதிமான் அல்ல இந்த நேரத்தில் கூப்பிடலாமா இந்த ரிக்கொஸ்டை சொல்லலாமா அப்படிலாம் சொல்லவே கூடாது நீங்கள் ஏன்னா யூ கேன் கால் அட் எனி டைம் அண்ட் அவரை நீங்கள் எப்போனாலும் கூப்பிடலாம் எதை வச்சும் கூப்பிடலாம் ஹீ இஸ் அவைலபிள் டு யூ ஆன்சர் யோர் ரிக்வஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அ இயர் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்கறதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அவர் ரெடியாக இருக்கிறார் அவர் மற்றவர்களை போல அல்ல வேண்டும் எப்ப வேண்டும் என்றாலும் எதையாகிலும் ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லலாம் அவர் உங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் தருவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் ஜெபங்களை கேட்கிற எங்கள் பரலோக பிதாவை அப்பா அம்முடைய சமூகத்துல எங்கள் ஜெபங்களை எங்கள் விண்ணப்பங்களை ஊற்றிவிட எங்களுக்கு அருள் தாருங்காண்டவரே இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய ஜபத்தை பற்றி நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்க கொடுத்த கிருபை காய்மக்க நன்றி அப்பா உங்களுடைய வேதத்தின் படி நாங்கள் பார்க்கும் பொழுது எல்லா விண்ணப்பங்களையும் உடைய சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே இயேசுவே என்னுடைய இறுதியத்தில எல்லாம் இருக்குது அப்பா நீங்க தெரிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்படி எப்படி உங்களுடைய விண்ணப்பம் உங்களுடைய சமூகத்துல விண்ணப்பங்களை ஊற்ற வேண்டும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவ கற்றுத்தார் அவருடைய ஜப வாழ்க்கையை அதிகரித்தரலும் அப்பா அவருடைய ஜப வாழ்க்கையை இன்னும் நீங்க அதிகமா ஒரு பவர்ஃபுல்லா வல்லமை உள்ளதா நீங்க மாற்றி தாருங்க இப்பொழுதும் அவர்கள் என்னென்ன வேண்டுதல்களுக்கா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறார்களோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட நீங்கள் உதவி செய்ங்கப்பா எல்லா தடைகளை நீக்கி போடுங்க வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது நீர் நாங்கள் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கின்ற தேவன் அப்படி அதிகமாய் செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்